അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. പ്രാർത്ഥനകൾ ഏറ്റുകൊള്ളപ്പെടും. നബികൾ നായകം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ കൂറിനാർഗൾ, നാം പ്രാർത്ഥിത്തേൻ ആണാൽ എൻ പ്രാർത്ഥന ഏർക്കപ്പെടവില്ലേ എന്ന് കൂറി, നിങ്ങൾ അവസരപ്പെടാതെ വരയിൽ ഉങ്കൾ പ്രാർത്ഥന ഏർക്കപ്പെടും. இந்த செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 6340 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பிரார்த்தனை புரிகின்ற போது அவசரப்பட வேண்டாம். பலமுறை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை, இருமுறை, சில முறை மட்டுமே கேட்டுவிட்டு நான் பிரார்த்தித்தேன் எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறி பிரார்த்திப்பதையே விட்டுவிடக்கூடாது. இத்தகைய எண்ணத்துடன் பிரார்த்தனை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளவும் படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பிரார்த்தித்தால் வலியுறுத்தி கேளுங்கள், அல்லாஹ்வே நீ நினைத்தால் எனக்கு வழங்கு என்று சொல்ல வேண்டாம். வலியுறுத்தி கேட்பது அல்லாஹ்வை நிர்பந்தித்ததாக ஆகாது. காரணம், அவனை நிர்பந்திப்பவர் யாருமே இல்லை. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 6338 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. படைத்தவரிடம் பிரார்த்தனை செய்யும் போது நீ விரும்பினால் தா என்று, இல்லை என்றால் தர வேண்டாம் என்று கேட்கக்கூடாது என்பதை இது நபிமொழி நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. மாறாக இதை நீ தந்துதான் ஆக வேண்டும். உன்னால் தான் தர முடியும், வேறு யாராலும் தர முடியாது என்று வலியுறுத்தி கேட்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அச்சத்துடனும் நம்பிக்கையுடனும் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹுவின் அருள் நன்மை செய்வோருக்கு அருகில் உள்ளது. அத்தியாயம் 7, அதாவது சூரத்துல் ஆராஃப் வசனம் 56 இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உறுதியான நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். பிரார்த்தனை செய்யும் போது படைத்த ரட்சகன் கட்டாயம் தருவான், அவனால் தர முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பிரார்த்தனை செய்கின்ற போது படைத்தவனால் தடை செய்யப்பட்டுள்ளதை குறித்து கேட்கக்கூடாது. உதாரணமாக ஒருவர் திருடப் போகின்றார், அப்படி போகின்ற போது படைத்தவனே, ரட்சகனே, நான் திருடப் போகிறேன், எனக்கு நிறைவாக பொருள் கிடைக்க செய் என்று பிரார்த்திக்க கூடாது என்பதையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் பிரார்த்தித்தேன் ஆனால் என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று மனிதன் கூறுகிறான். உறவை துண்டிக்கும் விஷயத்திலும் பாவமான விஷயத்திலும் பிரார்த்தனை செய்தால் அது அந்த அடியாருக்கு பதிலளிக்கப்படாது என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே பாதுகாப்புக்குண்டான விஷயங்களை, எல்லா மக்களுக்கும் உண்டான பாதுகாப்பை, ஒரு அரணை ஏற்படுத்தி கொடுப்பாயாக என்று படைத்த அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.